வியூவர்ஸ், என் பேர் முகமது அர்ஃபைன். எங்களது தான் ஸ்கூட்டர் பபிக்யூ. வி ஆர் த ஓனர் ஆஃப் த ஸ்கூட்டர் பபிக்யூ. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூட்டர் பபிக்யூ நம்பது தான். ஸோ வி கேன் சே ப்ரௌட்லி அபவுட் தட். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கூட்டர் பபிக்யூ மெயின் கான்செப்டர் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிக்னஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம வந்து புகடா வித்து கூட பொழைச்சிக்கலான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மையும் புகடா வைக்கணும். ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம திங்க் பண்ணணும்னு சொன்னால், ஒரு இன்ஸ்பிரேஷனில் நம்ம வந்து இந்த ஸ்கூட்டர் பபிக்யூ கான்செப்டை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடத்துல அங்கே வெளியே வாங்குறது கிடையாது. ஈவன் சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் மசாலா இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். நிறைய ஹை டாப் சில்லி போடுறதுக்குன்னா ரெண்டு டாப் மோஸ்ட் பிராண்ட் இருக்கும். ஓகே, அந்த பிராண்டோடைய நீங்கள் மசாலா சில்லி போட எடுத்தீங்கன்னா பார்த்தால தெரியும், என்னென்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ஓகே, அது ரெட்டிஷாக என்னென்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு நீங்கள் கெடுதல் இல்லை, கலரிங்கு அந்த உண்மையிலே. ஆக்சுவலி என்னன்னா நல்ல ஒரு மிளகாவை எடுத்து அரைச்சிங்கன்னா ஒரு ஆரஞ்சு ரெட்டாக தான் வரும், டார்க் ரெட்டிஷாகவே வரவே வரும். அந்த ஆரஞ்சு ரெட் தான் ரியல் கலர், அதுதான் வந்து சில்லி போடுகிற. ஸோ அந்த டேஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்களே என்ன பண்ணுறோம், அந்த மிளகாவும் சரி தனியாகவும் சரி நாங்களே பையிட்டு, ஓகே நாங்களே இப்போ வாங்கி நாங்களே அரைச்சிட்டு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ என்ன இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா ஆர்கானிக் ஹோம்மேட் மசாலா. இதனால வந்து நான் இதுதான் சொல்கிறேன், ஆர்கானிக் ஹோம்மேட் மசாலா. ஸோ எல்லாமே மசாலா நாங்களே வாங்கி கலெக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சில பர்டிகுலர் ஹர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஹர்ப்ஸ்லாம் நாங்களே வந்து வர வச்சு நாங்களே பண்ணி. ஸோ எங்கள் வீட்டிலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய மாமியார் தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். என் பேர் ஃப்ரெடி, நான் இங்கே ப்ராட்வேல வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்போவுமே லஞ்சுக்கு ஆக்சுவலி இங்கே நிறைய ஷாப்ஸ் ப்ரிஃபர் பண்ணேன். நான் இங்கே ஒரு பேங்க் போனாலும் அந்த ஷாப் ப்ரிஃபர் பண்ணேன். இங்கே சிக்கன் ஆக்சுவலாக மற்ற இடத்துல மாதிரி இங்கே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் நான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற என்னோடய பக்கத்து சப்ளைஸ்க்குலாம் இங்கே தான் நான் கொடுக்குறேன். என் கடை வேலை செய்கிறவங்க கூட இங்கே தான் இருக்கிறாங்க. அண்ட் பரவாயில்ல, இந்த பாபிக்யூ ஆக்சுவலாக இட் இஸ் நைஸ், ஸ்டீக்ஸ் ட்ரை பண்ணுவோம், இது நல்லா தான் இருக்குது. அஃபோர்டபுள் ஹாய், என் நேம் ஷாம் சுந்தர். நான் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும், ஜூஸியாக லைக் டயட்டுக்கு ஏற்ற மாதிரியே கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, ஃப்ரெஷ்க்கு நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக வேணுன்றவங்க இங்கே ஃப்ரெஷ் பீஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து யூ கேன் ட்ரை. நான் இங்கே வந்து 2 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கேன். இட் இஸ் வெரி ஹெல்த்தி அண்டு வெரி ஹைஜெனிக். அண்டு மசாலாலாம் நல்லா குவாலிட்டியான மசாலா யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளோட ஸ்கூட்டர் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மெனியூஸ் போடுறோம். ஓகே, பட் ஏன்னா நம்மளோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா ஒரு க்ளீனாக சுத்தமான இதான் கொடுக்கணும், ஆர்கானிக்காக மசாலாவில் கொடுக்கணும், அதுதான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகே, அந்த சிக்கன் ஸ்டேக் வந்து சிக்கனுடைய பிரஸ்ட் பீஸ் எடுத்து நம்ம ஹார்டின் மாதிரி கட் பண்ணிட்டு, ஸோ நாங்களே கட் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஹார்டின் சிக்கன் ஸ்டேக் போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட்டர் சிக்கன் பண்ணலாம் டையில். சில பேர் குவாட்டர் சிக்கனில் பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் பீஸ் விரும்ப மாட்டாங்க, அது ஜூஸியாக இருக்க சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அந்த குவாட்டர் சிக்கன் டை மட்டும் தான் விரும்புவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக குவாட்டர் சிக்கனே பார்த்தீங்கன்னா டை குவாட்டர் சிக்கன் தான் போடுறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக், இந்த ட்ரம்ஸ்டிக் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ட்ரம்ஸ்டிக் நல்லா இருக்கும். ஸோ அதுவும் நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பார்த்தீங்கன்னா காடை போகிறோம். காடை பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சிக்கன், அதை வந்து நம்மளுக்கு தெரியும் கோயிலுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்கானிக் சிக்கன் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து காடையும் போடுறோம். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அதையும் நல்லா இது பண்ணுறாங்க, லைக் பண்ணுவோம். அந்த வீட்டில் உள்ள கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே நிறைய வந்து ஆட் பண்ணுறோம். இன்னும் வந்து இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீ ஃபுட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு, ப்ரான், அப்புறம் வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர், மஷ்ரூம்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர் அப்கிரேடேஷனில் நம்ம வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இப்போ ப்ரைசிங் பார்த்தீங்கன்னு சொல்லுங்களேன், இப்போ வந்து சிக்கன் ஸ்டேக் போன்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 120, பட் நாங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நிறைய அந்த நம்மளுக்கு இன்டென்ஷன் என்னென்னா சம்பாதிக்க இன்டென்ஷன் கிடையாது, நம்மளோட டேஸ்ட் ரீச் ஆகணும், நம்மளுடைய பிராண்ட் ரீச் ஆகணும். அதுக்காக அந்த சிக்கன் ஸ்டேக் வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறோம். ஒரு குவாட்டர் சிக்கன் பார்த்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு நாங்கள் தரோம். ஒரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா 99 தரும். சிங்கிள் பீஸ் வந்தீங்கன்னா 55, டபுள் ரெண்டு பீஸ் காம்போ வாங்கினீங்கன்னா 99 இதுவே தரும். அப்புறம் காடை சிக்கன் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தரும். ஸோ ஃபிஷ்ஷு அண்டு வெஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்கிரேடேஷனில் வேறு வந்து ஃபர்தராக நாங்கள் வந்து சொல்லுவோம். என் கடைக்கு வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி டேஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியும். ரெகுலர் சும்மா ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே ரெகுலராக வந்து சாப்பிட மாதிரி தோணும் உங்களுக்கு.
ஸோ வியூவர்ஸ் எல்லோரும் வாங்க வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கூட்டர் பப்பிக்கு வாங்க, கூகுளில் சர்ச் பண்ணலாம், எல்லாமே சர்ச் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு மெயினாக என்னென்னா, யார் இந்த சேனல் மூலமாக பார்த்து வரீங்களோ அவங்களை நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் வரும்போது ஸோ இந்த பர்டிகுலர் சேனலில் பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து நாங்கள் இங்கே கஸ்டமருக்கு அந்த வியூவர் மூலமாக இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை எங்ககிட்ட காட்டுங்க. எங்கள் கஸ்டமரை நீங்கள் காட்டிங்க அப்படின்னா நாங்கள் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரோம் உங்களுக்கு. இந்த பிளேஸே மற்றவங்களுக்கு வர இந்த பிளேஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். இங்கே வந்து பீச் ஸ்டேஷனில் வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் பேர் எனக்கு சரியாக தெரியல. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கும், நல்ல ஒரு திருப்தியான ஒரு மனசு சாப்பிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜிம்முக்கு போகிறவங்களாம் முக்கியமாக இங்கே சாப்பிட்லாம். இந்த ஒரு கலரு அந்த அஜினோமோட்டோலாம் இங்கே ஆட் பண்ணாமல் சாப்பிட்லாம். இது இன்னும் அந்த ப்ரோட்டீன் இருக்குது சிக்கனில், அதனால வந்து சாப்பிட்லாம். நான் வந்து ரெகுலராக ஒரு அடிக்கடி இந்த கடைக்கு வருவோம். அப்படிலேருந்து இந்த சைடு வந்தாலே இங்கே தான் வருவேன் நான் கடைக்கு போகணும். நான் கிஷோ ஒரு ஆலந்தூர்லேருந்து வரேன். ஸோ நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தப்போ நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தேன் இங்கே போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் வரேன். குவாட்டர் சிக்கன் போட்டிருந்தாங்க 100 ருபீஸு, ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இப்போ தான் நல்லா தான் இருக்குது. அடுத்த தடவை என் ஃப்ரெண்ட்ஸோடு வருவேன் கண்டிப்பாக. என் பேர் விஜய், திருமலாயல் சைட்லேருந்து வரோம். இந்த பக்கம் தான் வந்திருந்தோம் ஷாப்பிங்காக. ஸோ அப்படியே அண்ணங்கடல வழக்கம் போல் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். முறை 2 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கோம். பாபிக்யூ சிக்கன் இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பிரியாணி எங்கேயும் பக்கத்தில் கிடைக்க சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் பிரியாணியோட பிரியாணியில் குஸ்கா மட்டும் இருக்குது. ஸோ வாங்கிட்டு அப்படியே அண்ணங்கடல சிக்கன் டைப்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்களே பாருங்கள் அண்ணன் எப்படி பண்ணுறாருன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து இங்கே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நேம் கார்த்திக், யூரோ நேம் விஜய். நாங்கள் ஐயப்பாக்கம்லேருந்து வந்திருக்கோம். இங்கே எங்கேயும் பார்த்திங்கன்னா பிரியாணி கிடைக்கல. ஸோ பக்கத்தில் ஒரு வெஜ் பிரியாணி வாங்கிட்டு அண்ணன் கடைக்கு வந்தோம். இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ஸோ அதான் இங்கே வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு சேர்த்தா ஒரு சிக்கன் பிரியாணி ஆகிடுமே அப்படின்ட்டு இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். பாபிக்யூ போட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ணன் ரெடி பண்ணிட்டுருக்காரு, வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கபாப்ஸ் இருக்கும், பார்த்துருப்போம். கபாப்ஸ் பார்த்துருப்போம், பார்பிக்யூ பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன இருக்கும், பேசிக்காக ஒரு சார்கோலில் கொடுப்பாங்க, சார்கோலில் குக் பண்ணிவிட்டு ஒரு பேசிக்காக ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். பட் இதேமாதிரி ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து ஒரு யூனிக்காக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பிங் பண்ணுறது தான் நம்மளுடைய தீம். ஓகே. ஸோ நம்ம வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இந்தியா ஃபுல்லாக ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. ஸோ வேர்ல்டே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரி இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு யூனிக்னஸ் தேர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஏன் நம்ம பழசு வந்து எடுக்கக்கூடாது சொல்லிட்டோன்னா, இந்த விண்டேஜ் வெஹிக்கிள் மேலே எனக்கு ரொம்ப கிரேஸ். ஸோ நிறைய பேர், நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த விண்டேஜ் வெஹிக்கிள் மேலே ரொம்ப இருக்குது. அந்த விண்டேஜ் வெஹிக்கிள்க்கும் ஒரு நியூ லைஃப் தரணும், அந்த நியூ ஒரு ஏஜிங் தரணும், அதுக்கு ஒரு கான்செப்ட். ஸோ அதையும் ஸோ நம்ம பாரதி நம்ம பழமையான நம்மளுடைய ஃபுட்டையும் சே கிளப் டுகெதர் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நம்ம கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கூட்டர் ப்ளஸ் பார்பிக்யூ. ஸோ வி மேட் இட் அஸ் எ ஸ்கூட்டர் பார்பிக்யூ.